வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் சூப். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சூப் செய்யறதுக்கு நெஞ்செலும்பு, ஈரல், மட்டன் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து நான் இதில் போட்டுட்டு குக்கரில் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு அரிசியை ஊற வச்சு கழுவுன தண்ணி, ரெண்டாவது தண்ணி, ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடணும், ரெண்டாவது தண்ணியை வந்து இதில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம சூப் வச்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் அதை எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன சேர்க்கலாம் பார்க்கலாம் வாங்க. உப்பு தேவையான அளவு, இப்போது இதில் வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இதில் இடித்து அதில் சேர்க்கலாம். இப்போது இதை வந்து நல்லா பிடிச்சாச்சு. இப்போ குக்கரில் இருக்குல்ல அதில் சேர்த்துடலாம் மட்டன் கூட. இப்போது இதை அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் மட்டும் ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துடலாம். பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டிக்கணும் அதில் போட்டு. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் சீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும், அப்புறம் நசுக்கி வச்ச சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. குக்கரில் விசில் மூணு விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் இருக்க தண்ணியை மட்டும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது வந்து அதில் இருக்க தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போது மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்து இதை சர்வ் பண்ணுங்கள் சூப் பவுலில்.